அனலை தீவு ஊர்காவத்துறையிலிருந்து 6 கடல் மைல் தொலைவில் மேற்கு புறமாக அமைந்திருக்கும் 6.01 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இயற்கையாகவே இயற்கையுடன் ஒன்றிணைந்த மக்களை கொண்ட ஒரு குட்டி தீவாகும். இதன் வடகிழக்கே பருத்தி தீவும் தென்மேற்கே புளியந்தீவும் துணை தீவுகளாக அமைந்து காணப்படுகின்றன. இயற்கையாகவே அமைந்த அனலிதீவின் தரைத்தோற்ற அமைப்பும் நிலக்கீழ் பாறைப்படைகளும் அனலிதீவை பசுமையான ஒரு தீவாக நிலைநிறுத்தி வைத்திருக்கின்றன. பௌதீக ரீதியாக நோக்குமிடத்து இங்கு வாழ்ந்து வரும் மக்களும் இயற்கையின் நண்பர்களாக இத்தீவின் தொன்மைக்கும் பெருமைக்கும் மதிப்பளிப்பவர்களாகவே வாழ்ந்து வருகின்றனர். இங்கே பொலித்தீன் பாவனைகள் மிக குறைவு. இங்கே வளங்கள் இருக்கிறதால, பனைவளம் தென்னவளங்கள் அதுகள் கூடுதலாக இருக்கிறதால, ஓலையால் பின்னின பேக் அதுகளை கொண்டு தான் கூடுதலாக பாவிக்கிறனாங்க. மற்றது மென்பானம் அதுகளை விட்டுட்டு இளநீர் மோர் அதுகள் தான் கூடுதலாக பாவிக்கிறனாங்க. கிட்ட விருந்தினர்களுக்கெல்லாம் கூடுதலாக இளநீர் மோர் அப்படியான பானங்கள் தான் கொடுக்குறனாங்க. இந்த மின்பானங்கள் சூடா அதுகளெல்லாம் இங்கே குறைவு. இதனாலேயே ஒரு பாதுகாப்பான சுற்றுச்சூழலை அனலதீவின் கிராமிய சூழல் ஏற்படுத்தி தந்திருக்கின்றது. மிக மிக அவசியமான தேவைகளுக்கன்றி ஏனைய தேவைகளுக்கான இயந்திர பாவனைகள் இங்கு மட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இதனால் புகையால் வலி மாசடைதல் முற்றாக தடுக்கப்பட்டு தூய்மையான இயற்கை காற்றை இங்கே சுவாசிக்க முடிகின்றது. உள்ளூர் போக்குவரத்தை நடந்தோ அல்லது மிதிவண்டிகள் மூலமாகவோ மட்டுமே இவ்வூர் மக்கள் மேற்கொள்வதால் நகரப்பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் நீரிழிவு, கொலஸ்ட்ரால் உள்ளிட்ட நோய்களின் தாக்கம் இப்பகுதி மக்களிடம் மிக குறைவாகவே காணப்படுகின்றது. இரசாயன உரப்பாவனை மற்றும் கிருமிநாசினிகளின் பாவனையை இத்தீவின் விவசாயத்தில் மிக மிக குறைத்து இங்கேயே மிகையாக கிடைக்கும் சேதன பசலையே இவ்வூர் விவசாயிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இப்போ எங்களோட கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொண்டா, பழைய காலங்களில் செய்த புங்கங்குளை, பன்னங்குளை, மற்றது வேம்பு போன்ற குளைகளை பயன்படுத்தி செய்து கொண்டு வந்தவே எங்களோட தகப்பனாராக. இப்போ அவங்க அப்பாவே செய்த காலத்தை பார்த்து தான் நாங்கள் இப்போ விவசாயம் செய்து கொண்டு வரோம். அதில் வர உற்பத்தியில் கிடைக்கிற பலன் வந்து கூடுதலாக எங்களுக்கு லாபத்தை தருகுது. என்னென்னு சொன்னால், இயற்கையாக எங்களுக்கு இலவசமாகவே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இங்கே நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வரோம். மற்றது மண் வளமும் நல்ல வடிவாக பாதுகாக்கப்படுகிறது, நீர் வளமும் பாதுகாக்கப்படுறதால எங்களோட பிரதேசம் வந்து நல்ல ஒரு செழிப்பான பிரதேசமாக இருக்குது. ஏனைய பிரதேசங்களோட ஒப்பிட்டு பார்க்க அனலது விலை வந்து மரக்கரை கன்றுகளோ அல்லது எந்த மரங்களாக இருந்தாலும் வளர்ச்சி கூடு. என்ன காரணம்னு சொன்னால், அந்த இயற்கை பசலையை பயன்படுத்துவதுதான் காரணம் என்று நான் நினைக்கின்றேன். இதன் மூலம் இரசாயன செயற்கையற்ற தானிய மற்றும் மரக்கறி வகைகளை இங்கே உற்பத்தி செய்ய முடிவதுடன் இயற்கையான பாதுகாப்பான சுற்றுச்சூழலில் பதப்படுத்தப்படும் பெனாட்டு, ஒடியல் உள்ளிட்ட பெனைசார் உற்பத்தி பொருட்கள் மற்றும் கடல் உணவு உற்பத்தி பொருட்கள் என்பனவற்றையும் இங்கே உற்பத்தி செய்ய முடிகின்றது. ஏனைய தீவுகளை விட மிக தரமான குடிநீர் இருக்கின்றது. அந்த குடிநீர் விரைவில் கெட்டு போகின்ற ஒரு நிலையும் காணப்படுகின்றது. காரணம் என்னென்றால், கிணறுகளில் இருந்து தான் குடிநீர் எடுக்கிறோம் நாங்கள். அந்த கிணறுகளுக்குள்ள காற்றால் இந்த புலித்தீன் பேக்குகள் சாதாடிகள் எல்லாம் நிறைய வந்து விழுந்து தண்ணியை மாசுபடுத்துது. அந்த தண்ணியை நாங்கள் பாதுகாக்க விடமாட்டா, அந்த குடிநீர் கிணறுகள் எல்லாவற்றுக்கும் அந்த புலித்தீன் பேக்குகள் வராத மாதிரி ஒன்று ஒரு பணி செய்ய வேண்டும். இல்லையென்றால் அந்த புலித்தீன் பாவனையை முற்றாக தடை செய்வதன் ஊடாக அடுத்த தலைமுறைக்கும் இந்த குடிநீர் பிரச்சனை இல்லாமல் ஒரு நல்ல நீர் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். இத்தீவின் இன்னும் ஒரு அதிசயம் இங்கு கிடைக்கும் நன்னீராகும். பெரும்பெரும் நிலப்பரப்புகள் எல்லாம் வறட்சியால் நீரின்றி போகும் காலங்களிலும் உப்பு கடலுக்கு நடுவில் இருக்கும் இக்குட்டி தீவின் நீர்வளம் வற்றி போனதே இல்லை. அனலதீவு பிரதேசத்தில் வந்து தண்ணி பிரச்சனை ஓரளவு கட்டுப்பாட்டுகளில் இருக்குது, குறைவாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னு சொன்னால், எல்லா பிரதேசங்களும் நாங்கள் நீர் வழங்குகின்ற சந்தர்ப்பங்களில் அனலதீவு பிரதேசங்களில் நீர்கள் வந்து வழங்குறது குறைவாக இருக்கும். ஏனென்றால் அங்கே இருக்கிற பாறை அமைப்புகள் வந்து அங்கே தண்ணியை தேக்கி வைத்திருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. தண்ணி தேங்கி நிற்கிறதுக்கான அந்த பாறை அமைப்புகள் வந்து இங்கே வந்து கூடுதலான ஒரு படை ஒன்று இருக்கிறதால
மலையால் கிடைக்கிற தண்ணி வந்து கூடுதலாக வந்து நிலத்துக்குள்ளே போகிறதால இங்கே வந்து கிணறுகளில் வந்து ஒரு அளவான தண்ணிகளை இங்கே பெறக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையில் இயற்கை உரங்கள்லாம் கூடுதலாக பாவிக்கப்பட்டு வருகிறது. இயற்கை உரங்கள் பாவிக்கப்பட்டு வருகிறதால இந்த நீரின் மாசடைந்த தன்மை வந்து இப்போ குறைவாக காணப்பட்ட போதிலும் இனி வரும் காலங்கள் வந்து செயற்கை உரங்கள் பாவிக்கப்படுமா இருந்தால் இந்த நன்னீர் வந்து பாதிக்கப்படுற சந்தர்ப்பங்கள் கூடுதலாக இருக்கும். இயற்கை கொடுத்த வரம் இது என்பதற்கப்பால் இங்கு வாழ்ந்து வரும் மக்கள் இயற்கையை இறைவனாய் கருதி சிறப்பாய் பேணி வருதலே இதற்கு காரணம் எனலாம். இவ்வூரில் குழாய் கிணறுகள் இல்லை என்பதுடன் குழாய் கிணறுகள் தோண்டப்படக்கூடாது என்பதை இவ்வூரின் எழுதப்படாத சட்டமாய் இவ்வூர் மக்கள் கொண்டுள்ளனர் என்பதை இதற்கு சான்றாக குறிப்பிடலாம். இங்கு பொளுத்தீன் பாவனையும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே காணப்படுகின்றது. ஏனைய இடங்களுடன் ஒப்பிடுகையில் வீட்டு உபயோகப் பொருட்களில் பிளாஸ்டிக் பொருட்களின் பாவனையும் மிக குறைவாகவே காணப்படுகின்றது. பெனை தென்னை வளங்களும் அவை சார்ந்த உற்பத்திகளும் பொளுத்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பாவனையை மட்டுப்படுத்தியிருக்கின்றன எனலாம். இவ்வாறான ஆரோக்கியமான சுற்றுச்சூழலை கொண்டதாக அனலதீவு காட்சி தருகின்றது. இவ்வூரின் இயற்கையையும் அதன் சிறப்புகளையும் பேணி பாதுகாப்பது இவ்வூர் மக்களது மட்டுமல்ல இந்நாட்டினதும் கடமையாகும். மக்களை இயற்கையுடன் இணைத்தல் என்ற இவ்வருட சுற்றுச்சூழல் தின தொனிப்பொருளுக்கு அமைய மனிதர்களாகிய நாம் இயற்கையுடன் இணைந்து இயற்கை எழில் நிறைந்த இம் தேசத்தை கட்டியெழுப்புவோம்.